கோவாலிருந்து கேட்டிருக்கிறாரு ஃப்ளாரன்ஸுன்னு, இந்த மாதிரி எலும்பு தசை சம்பந்தமான பிரச்சனைகள் சக்கரை நோயில் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சக்கரை நோய்க்கும் எலும்பு தசைகள் எல்லாம் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் சக்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நிறைய பேர் வந்து முதல்ல சொல்கிற அறிகுறி என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு எலும்பு தசை மசில் பெயின் நிறையா இருக்குது, எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சக்கரை கட்டுப்படாத சக்கரை நோய் சில பேர்த்துக்கு தெரிகிறதுக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா உடம்பு வலி, முட்டிக்கு முட்டி வலி, எலும்புகள் வலி. இது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நிறையா பேர்த்துக்கு, அதுவும் இந்தியர்களை தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி. தோல் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு தோள்பட்டை வந்து மேலே போக மாட்டேங்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, பின்பக்கம் போக முடியல, தலை சீவ முடியல, ஜாக்கெட் போட முடியல, இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள், கை மேலே போகல பின்பக்கம் போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு, இதுக்கு நிறையா பேர் இருக்குது, பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு பேர், அடெசிவ் கேப்சுலைட்டிஸ்னு பேர். இதை வந்து சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் பிடிப்பு, அதாவது தோள்பட்ட பிடிப்புன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் தான். என்ன ஆகும்னா அதிகமான சக்கரை வந்து என்ன போய் அந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கிற ஜவ்வில் போய் சேர்றதுனால அதில் ஒரு பிடிப்பு ஏற்படுறது. நிறைய பேர் அதுவும் லெஃப்ட் சைடில் ஏற்படும் போது வலிகள் ஏற்பட்டால் இருதய ப்ராப்ளம் இருக்குமான்னு நிறையா பேர் பயப்படுறதும் உண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருதய ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது, அதாவது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே தூக்கவே முடியாது, இவ்வளோ தூரம் தூக்குவாங்க அதுக்கப்புறம் போகாது, பின்னாடி பக்கமும் போகாது. ஸோ இது வந்து தான் ரொம்ப முக்கிய காரணம் சக்கரை நோய் இருக்குன்னு. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் இருக்கிறதே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால எலும்பு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, எலும்பில் தசையிலையோ இல்லை ஜவ்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சக்கரை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சக்கரை டாக்டர்கிட்ட வருவாங்க. அதனால் இந்த தோள்பட்ட பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த தோள்பட்ட வலி சரியாகாது. நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஒரு மாதமாக இருக்குது எனக்கு, 2 மாதமாக இருக்குது, 6 மாதமாக இருக்குது, சரியாகலைன்னு. என்னான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை முதல்ல நல்லா கட்டுப்பாட்டில் வந்தால் தான் அந்த ஜவ்வை சுற்றி இருக்கிற சர்க்கரைகள் எல்லாம் அங்கேருந்து பிரிஞ்சு போகும். சில பேர்த்துக்கு அந்த பிடிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூடவே ஃபிசியோதெரப்பி செய்யும்போது சில பேர்த்துக்கு குறையலாம், சில பேர்த்துக்கு குறையாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த பிடிப்புகள் குறையறதுக்கு ஊசி போடுறது உண்டு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிப்பு ரொம்ப இருந்ததுன்னா நம்ம மயக்கம் கொடுத்து அந்த பிடிப்பை வந்து எடுத்து விடுவாங்க, சுற்றி விடுவாங்க. இது வந்து வலி இருக்கிறதுனால இது வந்து மயக்கம் கொடுத்து தான் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட். அதாவது சக்கரை நோயினால் தோள்பட்ட பிடிப்பு இருந்ததுன்னா ஆரம்பத்துலேயே சீக்கிரமாக வந்து சரி பண்ணிக்கிட்டால் சீக்கிரமே சரியாயிடும். கொஞ்சம் நாள் நீங்கள் வந்து சக்கரை நோய் சரியாக வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா பிடிப்பு அதிகமாகி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோள்பட்ட வலியை ஃபிசியோதெரப்பி மூலியமாக, எலும்பு டாக்டர் மூலியமாக, மற்ற காரணங்கள் நான் சொன்னதை வச்சு சரி பண்ணிக்கலாம். மற்ற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம், சக்கரை நோயாளிகளுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சக்கரை பேஷண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் கூடவே எலும்பு தேய்மானமும் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. மாதிரி சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா இதை வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், முட்டியில் எஸ்பெஷலி இல்லை மற்ற எலும்புகள்லேயோ முட்டி தேய்வு ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியர்களில் நிறையா பேர்லேயே விட்டமின் டி குறைவு நிறையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன்னா ஜாஸ்தி வெயிலில் போகாமல் இருக்கிறதுனால. ஆனால் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாக தேவை, கால்சியம் அதிகமாக தேவை இன்சுலின் வேலை செய்கிறதுக்கு. சக்கரை நோய் அதிகமாக இருக்கும்போது பட்டுப்படாமல் இருக்கும்போது எலும்புகளில் சத்து குறைஞ்சி போகலாம், இதை தான் ஆஸ்டியோபொரோசிஸ்னு சொல்லுவோம். இது சக்கரை நோய் இருக்கவங்களுக்கும் வரலாம், சக்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் வரலாம், ஆனால் சக்கரை நோய் இருக்கவங்க கட்டுப்பாட்டில்னா அதிகமாக வாய்ப்புகள் வரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி முட்டி தேய்மானம், இந்த மாதிரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், இது எலும்புகளில் சத்து குறையிறது, நிறைய பேர் முட்டி வலி, எலும்பு தேய்மானம், இது சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் சக்கரை நோய் இருக்கவங்க கட்டுப்பாட்டில்னா அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம், குதிங்காலில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, டாக்டர் சக்கரை நோய் இருக்கவங்கள எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே குதிங்காலை கீழே வைக்க முடியல, ஆனால் நடக்க நடக்க என்னோடய கால் வலி சரியாக போயிடுது அப்படின்னு. இது ரெண்டு காரணங்கள் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலும்பில் வந்து சின்ன குதிங்காலில் எலும்பில் சின்ன ஒரு கொக்கி மாதிரி ஒரு எலும்பு வளரும், இதை வந்து கால்கேனியல் ஸ்பர்னு சொல்லுவோம். இந்த கால்கேனியல் சின்ன கொக்கி மாதிரி இருக்கிறதுனால சதையில் அமுத்தி அது வந்து வலி ஏற்படுறது உண்டு. ரெண்டாவது பார்த்தா அழுத்தம் அதிகமாக கால்களில் ஏற்படுறதுனால, அதிகமாக வெயிட் இருந்தால் பிளான்டார் ஃபேஷியட்டிஸ்னால் இந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு குதிங்கால் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், காலில் அழுத்தத்தை நம்ம குறைக்கணும்.
கால் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம இந்த எம்சிபி மைக்ரோசெல்லர் பாலிமர்னு இருக்குது. இந்த காலணிகளை நம்ம கட்டாயம் உபயோகிக்கணும். உபயோகிக்கணும்னா நம்ம வந்து வெளியில் போகும்போது வந்து உபயோகித்து பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நடக்கும்போதும் நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கால்களில் அழுத்தம் குறையிறதுனால அவங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே வலி குறையிற மாத்திரைகள் அதை சுற்றி அந்த எலும்பு வளர்ந்துருந்ததுன்னா அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு மாத்திரைகளை கொடுக்கலாம். முக்கியமாக அந்த செருப்பு தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அவங்க போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருந்தால் அதே மாதிரி அந்த இடத்துல எலும்பு டாக்டர் ஊசியும் போட்டு அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஊசி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணம். சக்கரை நோயில் நிறைய எலும்புகள் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தசைகள் நாறுகளில் பிரச்சனை ஏற்படலாம். கைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கை தசைகளில் ஏற்பட்டு மடக்கி நீட்ட கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மடக்க முடியல நீட்ட முடியலம்பாங்க. பெருவரல் இப்போ சாதாரணமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா கை கும்பிடும்போது இப்படி நல்லா சேர்த்து வச்சு கும்பிடலாம். ரொம்ப நாள் சக்கரை நோய் இருந்த தசைகள் நாறுகள் அஃபெக்டாக இருந்ததுன்னா அவங்களால கம்ப்ளீட்டாக மூட முடியாது. இந்த மாதிரி சிறுவிரல்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் வரும். இதை தான் ப்ரேயர் சைன்னு சொல்லுவோம். இது என்னன்னா நிறைய நாள் சக்கரை கட்டுப்பாட்டில் இருக்காததுனால அந்த உள்ள தசைகள் நாறுகள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால கைகள் சரியாக இறுக்கி மூட முடியாது. இதை தான் வந்து ப்ரேயர் சைன்னு சொல்லுவோம். சக்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோள்பட்ட பிரச்சனைகளோ அடிக்கடி வராது. இந்த தோள்பட்ட பிரச்சனையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து நீங்கள் சர்க்கரையை குறைச்சி சரி பண்ணிங்கன்னா மறுபடியும் சர்க்கரை அதிகமாகும்போது இன்னொரு தோள்பட்டை அதே மாதிரி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்லா சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்குங்க. எலும்பு டாக்டர் அணுகியோ இல்லை சர்க்கரை டாக்டர் அணுகியோ உங்களுக்கு எலும்புக்கு தேவையான சத்து மாத்திரைகள் சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கலாம்.